வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். G20 உச்சி மாநாட்டின் வெற்றிக்கு உழைத்த அனைவருக்கும் பாராட்டு தெரிவிக்கும் விழா, பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றியமைக்கும் பாஜக மகளிரணி பிரதமருக்கு வாழ்த்து. கோதுமை விலையை கட்டுப்படுத்த வெளிச்சந்தையில் 18 லட்சம் டன் கோதுமையை விற்பனைக்கு விடுத்தது மத்திய அரசு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம். திட்டக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கான காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு செயல்படுத்த வேண்டும். அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. மொஹாலி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்தியாவுக்கு 277 ரன் வெற்றி இலக்கை நிர்ணயித்தது ஆஸ்திரேலியா. இனி விரிவான செய்திகள். G20 குழுவினருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று மாலை நடைபெறும் இந்த கலந்துரையாடலில் G20 உச்சி மாநாட்டின் வெற்றிக்கு பங்காற்றிய 3000 பேர் கலந்து கொள்ள உள்ளனர். உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த அடித்தட்டளவிலிருந்து அனைத்து மட்டத்திலும் பணியாற்றிய பல்வேறு அமைச்சகங்களைச் சேர்ந்த ஓட்டுநர்கள், கிளீனர்கள், வெயிட்டர்கள் உள்ளிட்ட பிற ஊழியர்களும் இதில் இடம்பெறுகின்றனர். மேலும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. அறுதி பெரும்பான்மை பெற்ற அரசால் எத்தகைய பெரும் பணியையும் முடிக்க முடியும் என்பதை காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையிலும் மாநில சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 1/3 இடஒதுக்கீடு வழங்குவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்காக தில்லி பாஜக தலைமையகத்தில் அக்கட்சியின் மகளிரணி சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். விழா மேடையில் அவருக்கு மாலை அணிவித்து பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி தலை தாழ்த்தி பெண்களுக்கு வணக்கம் தெரிவித்தார். மகளிரின் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் ஏற்றுக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மேடையில் உரையாற்றினார். அப்போது மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எவருடைய தன்னலமும் தடங்களாக இருக்க விட்டுவிட முடியாது என்று பிரதமர் தெரிவித்தார். பெரும்பான்மை பெற்ற அரசால் எத்தகைய பெரும் பணியையும் முடிக்க முடியும் என்பதை மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டது காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். बीस और 21 सितंबर को हम सबने एक नया इतिहास बनते देखा है और हम सबका सौभाग्य है कि इतिहास बनाने का अवसर कोटि कोटि जनों ने हमें दिया है. மசோதாவை நிறைவேற்றுவதில் நிறைய தடைகள் இருந்ததாகவும் நோக்கம் தூய்மையானதாக இருந்ததால் அனைத்து தடைகளையும் தாண்டி அதை நிறைவேற்றியதாகவும் குறிப்பிட்டார். இதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாரி சக்தி பந்தன் அதிநியம் சம்சத் கே தோனோ சதனோ மே ஆர் பாரி பஹுமத் சே और राज्यसभा में तो सर्वसम्मति से पास होने की बहुत बहुत बधाई देता हूं.
மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றம் பற்றி கருத்து தெரிவித்த மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்த்லஜே, மக்கள் தொகையில் சரிபாதி உள்ள பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு பெறுவதற்கே பல பத்தாண்டுகள் காத்திருக்க வேண்டியதாகிவிட்டதாக தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பும் தொகுதி மறுவரையறையும் முடிந்த பின் பெண்களுக்கான ஒதுக்கீடு கிடைக்கும் என்றும் ஷோபா கரந்த்லஜே குறிப்பிட்டார். மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றியது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்றும் இது நெடுங்காலத்துக்கு நினைவு கூறப்படும் என்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். जो इतिहास में आगे चल करके दर्ज होगी और लंबे समय तक याद किया जाएगा. ऐसे घड़ी का, ऐसे क्षण का हम उसके चश्मदीद गवाह हो, यह हम सबका सौभाग्य है. यह ऐतिहासिक घड़ी, यह भावनाओं से भरी हुई घड़ी, यह भावुक कर देने वाली घड़ी, जिसका हम सब लोगों को लंबे समय से इंतजार था, वह संभव हो पाया तो दूरदृष्टि, अटूट निश्चय और पक्के इरादे के साथ प्रधानमंत्री मोदी जी ने ये नारी शक्ति वंदन विधेयक को समय पर ला करके जो पारित कराया है, इसके लिए भी हम उनका हार्दिक अभिनंदन करते हैं. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற பிரதமர் நரேந்திர மோடி நேர்மையான முயற்சி மேற்கொண்டதால் அது இரு அவைகளிலும் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டதாக பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் சரோஜ் பாண்டே தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யாததற்கு ராகுல்காந்தி வருத்தம் தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2010 ஆம் ஆண்டில் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டபோது அதில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் கூறு இடம்பெறாததற்கும் பிற்காலத்தில் அதை சேர்க்காமல் விட்டதற்கும் வருத்தம் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதை வரவேற்பதாக தெரிவித்த ராகுல்காந்தி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தொகுதி மறுவரையறை ஆகியவற்றை செய்து முடித்த பின்னரே இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரும் என்பது ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டார். இவை இரண்டும் ஒரு பொருட்டல்ல என்பதால் மகளிருக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ராகுல்காந்தி வலியுறுத்தினார். மோடி தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கைகளால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரித்திருப்பதாக மத்திய வேளாண்துறை இணையமைச்சர் கைலாஷ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பி எம் கிசான் இ மந்த்ரா திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். வேளாண் துறையில் அதிநவீன தொழில்நுட்பங்களை புகுத்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் விவசாயிகளின் வாழ்க்கை மாபெரும் மேம்பாடு அடைந்திருப்பதாகவும் கைலாஷ் சௌத்ரி குறிப்பிட்டார். வானிலை தகவல்கள், மண்ணின் தரம் சார்ந்த உள்ளிட்டவை விவசாயிகளை சென்றடைய வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், விவசாயிகளின் பொருளாதார சுமையை குறைக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். மத்திய அரசின் வேளாண்மை சார்ந்த நலத்திட்டங்கள் அத்துறையை லாபம் ஈட்டும் துறையாக மாற்றியிருப்பதாகவும் கைலாஷ் சௌத்ரி தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ற, என்ன போல ஸ்மார்ட் வர்க் பண்ணு. ஏ, லாட்டரி விழுந்திருக்கா? லாட்டரினே வச்சுக்கோ. ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றேன், கேரண்டீட் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு கேரண்டீட் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஜிபூமான்னு வரப்போறது இல்ல. அப்படின்னா? அப்பா, ஷேர் மார்க்கெட் நிலையானது இல்ல, ஹை ரிட்டர்ன்ஸ்க்கு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது, அது சட்ட விரோதம் கூட. அப்படியா? செய்திகள் தொடர்கின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க அருணாச்சல பிரதேச வீரர் வீராங்கனைகளுக்கு விசா வழங்காத சீனாவுக்கு இந்தியா கண்டனம் உள்ளிட்ட தேசிய செய்திகள் சிலவற்றை தற்போது காணலாம். தில்லியில் நாளை நடைபெறும் பன்னாட்டு வழக்கறிஞர்கள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்து உரையாற்றுகிறார். நீதி வழங்கல் அமைப்பில் வளர்ந்து வரும் சவால்கள் என்ற தலைப்பில் தில்லி விஞ்ஞான் பவனில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. சனி ஞாயிறு ஆகிய இரு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு சட்ட தலைப்புகளில் அர்த்தமுள்ள உரையாடல்கள் நடைபெறவுள்ளது.
சட்ட பிரச்சினைகளில் பன்னாட்டு ஒத்துழைப்பு மற்றும் புரிதலை வலுப்படுத்துவதையும் இந்த மாநாடு நோக்கமாக கொண்டுள்ளது. நாட்டிலேயே முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாநாட்டில் வளர்ந்து வரும் சட்ட நடைமுறைகள், எல்லை தாண்டிய வழக்குகளில் உள்ள சவால்கள், சட்ட தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் சட்டம் போன்ற தலைப்புகளில் விவாதங்கள் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற நீதிபதிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உலகளாவிய சட்டத்துறை வல்லுநர்கள் பங்கேற்க உள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க அருணாச்சல பிரதேச வீரர் வீராங்கனைகளுக்கு விசா வழங்காத சீனாவுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஹாங்சூ நகரில் நாளை முதல் அக்டோபர் 8 வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்த போட்டியில் பங்கேற்க இந்திய வீரர் வீராங்கனைகள் சீனாவுக்கு சென்றுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தின் விளையாட்டு வீரர்கள் மூவருக்கு இந்த போட்டியில் பங்கேற்க விசா வழங்க சீனா மறுத்துள்ளது. இதற்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தில்லியில் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி, அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும், அந்த மாநிலத்தைச் சேர்ந்த வீரர்களுக்கு விசா வழங்க சீனா மறுத்தது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்தார். இந்திய வீரர்கள் போட்டியில் பங்கேற்க தடைகளை ஏற்படுத்தும் எண்ணத்தில் சீனா வேண்டுமென்றே இவ்வாறு விசா மறுத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். உறுப்பு நாடுகளின் வீரர்களிடையே பாகுபாடு காட்டும் இந்த செயல் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை காண சீனாவின் ஹாங்சூ நகருக்கு செல்ல ஏற்கனவே திட்டமிட்டிருந்த மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் இந்த விவகாரத்தின் எதிரொலியாக தனது சீன பயணத்தை ரத்து செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் சீனாவின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் தனது டுவிட்டர் பதிவில் உறுப்பு நாடுகளின் வீரர்களிடையே பாகுபாடு காட்டும் சீனாவின் இந்த செயல் விளையாட்டு ஆர்வத்தையும் ஆசிய விளையாட்டுக்கான விதிமுறைகளையும் மீறியதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். தன்மீது பதியப்பட்ட ஊழல் வழக்குகளை ரத்து செய்யக் கோரிய ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் மனுவை ஆந்திர உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு இருந்தபோது பல்வேறு இடங்களில் திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைத்ததில் 3,356 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக அவர் மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சந்திரபாபு நாயுடுவை கைது செய்த ஆந்திர காவல்துறையினர் அவரை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தி ராஜமுந்திரி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தன் மீதான வழக்குகளை ரத்து செய்யக் கோரி ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதிகள் அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்து தள்ளுபடி செய்தனர். இதனிடையே சந்திரபாபு நாயுடுவின் நீதிமன்ற காவல் இன்று முடிவடைந்த நிலையில் விஜயவாடாவில் உள்ள ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அவரது காவலை மேலும் 2 நீட்டித்துள்ளது. நிபா வைரஸ் பரவலால் பாதிக்கப்பட்டிருந்த கோழிக்கோடு மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நிபா வைரஸ் பரவல் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து கோழிக்கோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் வடகரை தாலுகாவில் உள்ள 9 விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோன்று பெரோக் நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் கோழிக்கோடு மாநகராட்சிக்குட்பட்ட 7 விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்தல், முகக்கவசம் அணிதல் மற்றும் கிருமி நாசினியை பயன்படுத்துவதை கடைபிடிக்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அதே நேரத்தில் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்ட 9 சிறுவன் உள்ளிட்ட 4 உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இருந்து சென்னை எழும்பூருக்கு வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம். விவரம் இடைவேளைக்கு பிறகு. இளைஞர்களின் சக்தியை தேசிய சக்தியாக மாற்ற வேண்டும் என்ற மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வையின் காரணமாக ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, எம்எஸ்எம்இ லீன் போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலமாக
நாட்டின் கோடிக்கணக்கான இளைஞர்களின் பொன்னான எதிர்காலத்திற்கான பாதை உருவாகியுள்ளது. வேலைவாய்ப்பு துறையில் ஒரு புதிய அத்தியாயமாக ஓராண்டுக்குள் 10 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கும் செயல்பாடு தொடங்கப்பட்டு எளிமையான செயல்முறையில் பணி நியமனம் வழங்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு முகாம்களில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு ரயில்வே துறை, வங்கித்துறை, அஞ்சல் துறை, பாதுகாப்புத்துறை, உயர்கல்வி, உள்துறை, சுகாதாரத்துறை போன்ற துறைகளில் இதன் மூலம் 2024-25க்குள் 5 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி இந்தியா விரைவாக முன்னேறிச் செல்கிறது. எனவே இளைஞர்களே, வேலைவாய்ப்பு முகாம்களில் பங்கு கொண்டு பயன்பெறுங்கள். India is on the moon. We have our national pride placed on the moon. ये आज का भारत है, निर्भीक भारत, जुझारू भारत. நாட்டில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் நூற்றாண்டை உருவாக்க பிரதமர் உறுதியேற்றுள்ளார். அதன் முதல் படி சந்திரனின் தென் துருவத்தை அடைவது. வாருங்கள், விஞ்ஞான சக்தியின் இந்த சங்கு நாதத்தை கேட்போம். சந்திரயான் மகா வினாடி வினாவில் பங்கு பெற்று கொண்டாடுவோம். தேசபர் கே ஸ்டூடண்ட் சே ஆக்ரஹ கருங்கா கி ஆப் சபி படி சங்க்யா மே இஸ்ஸே ஜுடே. MyGOV.in க்கு சென்று சந்திரயான் 3 தொடர்பான 10 கேள்விகளுக்கு பதில் அளியுங்கள். ரூபாய் 1 லட்சம் வரை பரிசுகளை வெல்லுங்கள். சந்திரயான் மகா வினாடி வினா விளையாடுங்கள், வெற்றி பெறுங்கள், பெருமை கொள்ளுங்கள். செய்திகள் தொடர்கின்றன. திட்டக்குழுவின் ஆலோசனைகளை அனைத்து துறைகளும் பின்பற்றுகின்றனவா என்று கள ஆய்வு செய்யும்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் 4வது கூட்டம் திட்டக்குழு தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், திட்டக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட வரைவு கொள்கைகள், தயாரிக்கப்பட்டு வரும் கொள்கைகள் மற்றும் அரசின் முன்னோடி திட்டங்களின் பயன்கள், பயனாளிகளை சென்றடைந்தது தொடர்பான ஆய்வு முடிவுகள் குறித்தும் விளக்கப்பட்டன. மேலும் மாநில திட்டக்குழுவால் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கைகள், நடத்தப்பட்ட பயிலரங்கங்கள், நடப்பில் உள்ள ஆய்வுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் விவரிக்கப்பட்டன. மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் மாநில திட்டக்குழுவில் மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகள் பற்றி விவரித்தார். அதன் பின்னர் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திட்டக்குழுவின் ஆலோசனைகளை அரசு துறைகள் முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்துகின்றனவா என்ற ஆய்வை புள்ளி விவரங்கள் மூலமாக மட்டுமல்லாமல் கள ஆய்வாகவும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கொள்கை, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் கொள்கை, வீட்டு வசதி கொள்கை என்பன போன்றவற்றையும் இறுதி செய்திட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் மிக முக்கியமாக கருதுவது, அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மக்களுக்கு எந்த வகை பயனளித்து வருகிறது என்பது தொடர்பாக நீங்கள் தரும் ஆய்வறிக்கைகள் தான். திருநெல்வேலி சென்னை இடையே நாளை மறுநாள் வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளதற்கு தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தென் தமிழக மக்களுக்காக வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்க வேண்டும் என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் தாம் நேரடியாக கோரிக்கை வைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமது கோரிக்கையை ஏற்று நாளை மறுநாள் சென்னை நெல்லை இடையே வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கப்படுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி கர்நாடக அரசு நொடிக்கு 5000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிடும்படி காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யக்கோரி கர்நாடக அரசு செய்த முறையீட்டை உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது.
இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை ஆணையம் ஆகியவற்றின் உத்தரவுகளை கர்நாடக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுக்கு நொடிக்கு 5000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு கடமைப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்துக்கு உரிய நீரை பெறுவதற்கு சட்ட போராட்டம் நடத்தி வரும் நிலையில் கர்நாடகத்துடன் பேச்சு நடத்துவது முறையாக இருக்காது என்றும் துரைமுருகன் தெரிவித்தார். திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலி சென்னை இடையிலான வந்தே பாரத் ரயில் போக்குவரத்தை வரும் ஞாயிறன்று பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இதை முன்னிட்டு நேற்று சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் ரயிலை இயக்கி வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டது. மணிக்கு 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் ரயில் இயக்கப்பட்ட போதும் விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் நிலையங்களில் நின்று புறப்பட்டு சென்றது. திருநெல்வேலிக்கு குறித்த நேரத்தில் ரயில் சென்றடைவதை அடுத்து ரயில்வே அதிகாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று இரண்டாம் முறையாக வந்தே பாரத் ரயிலின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலியிலிருந்து காலை 6 மணிக்கு புறப்பட்ட ரயில் விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் வழியாக திருச்சிக்கு காலை 9:50 வந்து சேர்ந்தது. திருச்சியில் 5 நிமிடம் நின்ற ரயில் மீண்டும் புறப்பட்டு சென்றது. அப்போது அங்கு வந்த பொதுமக்கள் ரயிலின் அருகில் நின்று படம் பிடித்துக் கொண்டனர். திருநெல்வேலியிலிருந்து திருச்சி வழியாக சென்னைக்கு வந்த வந்தே பாரத் ரயில் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் 2 நிமிடம் நின்று சென்றது. சென்னையில் இருந்து தென் மாவட்ட பகுதிகளுக்கு செல்லும் முதல் வந்தே பாரத் ரயில் என்பதால் ஏராளமான பொதுமக்கள் நேரில் வந்து பார்த்து படம் பிடித்துக் கொண்டனர். தொடர்வது விரைவு செய்திகள். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத ஐஏஎஸ் அதிகாரிகள் ஸ்வர்ணா, மைத்திலி ராஜேந்திரன் ஆகியோருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமைச் செயலக நேரடி உதவி பிரிவு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கும் உத்தரவை செயல்படுத்தாதது தொடர்பாக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் சரவணன் அமர்வு இது தொடர்பாக ஐஏஎஸ் அதிகாரிகள் ஸ்வர்ணா மற்றும் மைத்திலி ராஜேந்திரன் ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டுமென்று உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது இருவரும் ஆஜராகாததை தொடர்ந்து வாரண்ட் பிறப்பித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் புதிய சாலைகள் மற்றும் புதுப்பிக்கப்படும் சாலைகள் தரம் வாய்ந்ததாக அமைக்கப்படுவதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் திட கழிவுகளை சேகரிக்க புதிய வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீட்டு வசதி வாரியத்தால் புதிதாக 3500 வீடுகள் கட்டப்பட்டு விற்பனைக்கு தயாராக உள்ளது என்றார். குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் அந்த வீடுகள் விற்பனையாகவில்லை என்றால் அதனை வாடகை வீடுகளாக மாற்றும் திட்டம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய ரப்பர் உற்பத்தியாளர்கள் ஆராய்ச்சி சங்கம் சார்பில் 24வது ரப்பர் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. மாநாட்டை ஒட்டி நடைபெற்ற கண்காட்சியில் ரப்பர் உற்பத்தியாளர்கள் சார்பில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இடம்பெற்றிருந்தன. தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை இணைச் செயலாளர் சஞ்சீவ் இதனை தொடக்கி வைத்தார். இந்த மாநாட்டில் பேசிய அவர், ரப்பர் உற்பத்தியாளர்கள் மற்றும் பயனாளிகளுக்கு இது உதவியாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஐஆர்எம்ஆர்ஏ தலைவர் ராஜ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் தோவாலாவில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நுழைய முயன்ற காட்டு யானையை நவீன சென்சார் உதவியுடன் கண்டறிந்த வனத்துறையினர் அதனை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் காட்டு யானைகள் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் நுழைவதை தடுக்க யானை வழித்தட பகுதியில் நவீன சென்சார் கருவிகள் வனத்துறையினரால் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் உதவியுடன் காட்டு யானை விரட்டப்பட்ட சம்பவத்திற்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்திய கடற்படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி மீட்பு கப்பல் ஐஎன்எஸ் நீரிக்ஷா இலங்கை கடற்படையுடன் இணைந்து மேற்கொண்ட பயிற்சி நிறைவடைந்தது. இந்த பயிற்சியில் இருநாட்டு கடற்படை ஊழியர்களும் பங்கேற்றனர். இலங்கை திரிகோணமலையில் நடைபெற்ற இந்த பயிற்சியின் போது பேசிய இலங்கை கிழக்கு கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் சில்வா,
இலங்கை கடற்படை வீரர்களுக்கு இந்திய கடற்படை பயிற்சி அளித்ததற்காக பாராட்டு தெரிவித்தார். பயிற்சி நிறைவை தொடர்ந்து திரிகோணமலையில் இருந்து இந்திய கடற்படை கப்பல் நாடு திரும்பியது. நடப்பு நிதியாண்டின் முதல் இரண்டு மாதங்களில் இந்தியாவிற்கு 543 கோடி ரூபாய் மதிப்பிலான மின்சாரத்தை நேபாள மின்வாரியம் ஏற்றுமதி செய்துள்ளது உள்ளிட்ட சில உலக செய்திகளை தற்போது காணலாம். யுக்ரைன் சிக்கலை தீர்க்க முடியாத ஐநா பாதுகாப்பு சபையின் இயலாமை குறித்து இந்தியா கேள்வி எழுப்பியுள்ளது. நியூயார்க்கில் ஐநா பாதுகாப்பு சபையில் யுக்ரைன் குறித்த விவாதத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் சஞ்சய் வர்மா பங்கேற்று பேசினார். அப்போது யுக்ரைன் பிரச்சினையை தீர்ப்பதிலும் அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் ஐநா பாதுகாப்பு சபை முழுவதும் செயலற்று போய்விட்டதாக குறிப்பிட்டார். யுக்ரைனில் அமைதியை கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தையும் அதிகாரிகள் நிலையிலான ராஜதந்திர நடவடிக்கையுமே தேவை என்றும் போர் பதற்றம் தேவையில்லை என்றும் சஞ்சய் வர்மா தெரிவித்தார். ஹைதராபாத் கொழும்பு இடையே நவம்பர் முதல் நேரடி விமான போக்குவரத்தை தொடங்க உள்ளதாக இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இது இந்தியா இலங்கை இடையே வணிக தொடர்புகள், வணிகம், சுற்றுலா ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் கடந்த ஓராண்டில் மும்பை, கொழும்பு, யாழ்ப்பாணம், சென்னை ஆகிய நகரங்களுக்கிடையே விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம், இலங்கையின் காங்கேசன் துறை இடையே வரும் அக்டோபரில் படகு போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளது. இந்நிலையில் ஹைதராபாத் கொழும்பு இடையே நேரடி விமான போக்குவரத்தை தொடங்க உள்ளதாக இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் இரண்டு மாதங்களில் இந்தியாவிற்கு 543 கோடி ரூபாய் மதிப்பிலான மின்சாரத்தை நேபாள மின்வாரியம் ஏற்றுமதி செய்துள்ளது. 2023-2024 நிதியாண்டின் முதல் மாதத்தில் 195 கோடி ரூபாய் அளவிற்கும் இரண்டாவது மாதத்தில் 348 கோடி ரூபாய் அளவிற்கும் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. முதல் மாதத்தில் ஒரு யூனிட் மின்சாரம் 8.13 ரூபாய் வீதமும் இரண்டாவது மாதத்தில் ஒரு யூனிட் மின்சாரம் 12.27 ரூபாயாகவும் வழங்கப்பட்டுள்ளது. சராசரியாக பார்க்கும்போது இவ்விரண்டு மாதங்களும் ஒரு யூனிட் மின்சாரம் 10.37 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஐநா பொதுச்சபையின் பொதுச் செயலாளராக பெண்கள் யாரும் இதுவரை நியமிக்கப்படாதது வருத்தம் அளிப்பதாக பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபையின் வருடாந்திர கூட்டத்தில் பெண் தலைவர்கள் அமர்வில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஐநா போன்ற வல்லமை மிக்க அமைப்புகளின் தலைமை பொறுப்பை பெண்கள் ஏற்க வேண்டும் என ஹசீனா கேட்டுக் கொண்டார். விரைவில் அதற்கான நேரம் வரும் என்றும் ஐநா சபையின் பொதுச் செயலாளராக பெண் ஒருவர் பதவியேற்பார் என்றும் ஷேக் ஹசீனா நம்பிக்கை தெரிவித்தார். மொஹாலியில் நடைபெறும் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 277 ரன்கள் என்ற இலக்கை ஆஸ்திரேலிய அணி நிர்ணயித்துள்ளது. ஆஸ்திரேலிய அணி இந்தியாவில் 3 ஒருநாள் போட்டிகள், 5 20 ஓவர் போட்டிகளில் விளையாட உள்ளது. முதல் ஒருநாள் போட்டி பஞ்சாபின் மொஹாலியில் இன்று தொடங்கியுள்ளது. டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்ந்தெடுத்தது. இதனால் ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் செய்தது. அந்த அணியின் டேவிட் வார்னர் 52 ரன்களும் ஸ்டீவன் ஸ்மித் 41 ரன்களும் எடுத்தனர். மார்னஸ் லபுசேன் 39 ரன்களும் கேமரோன் கிரீன் 31 ரன்களும் எடுத்தனர். ஜோஸ் இங்கிலீஸில் 45 ரன்கள் எடுத்தார். அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 276 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து தற்போது களம் இறங்கிய இந்திய அணி விளையாடி வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சேலம், நாமக்கல், தருமபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி, கோவை ஆகிய 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். G20 உச்சி மாநாட்டின் வெற்றிக்கு உழைத்த அனைவருக்கும் பாராட்டு தெரிவிக்கும் விழா, பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றியமைக்கு பாஜக மகளிரணி பிரதமருக்கு வாழ்த்து. கோதுமை விலையை கட்டுப்படுத்த வெளிச்சந்தையில் 18 லட்சம் டன் கோதுமையை விற்பனைக்கு விடுத்தது மத்திய அரசு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம், திட்டக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கான காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு செயல்படுத்த வேண்டும், அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. மொஹாலி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்தியாவுக்கு 277 ரன் வெற்றி இலக்கை நிர்ணயித்தது ஆஸ்திரேலியா. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.